நமஸ்காரம். போன எபிசோடில் மகாபரிவாளின் மனங்கவர்ந்த மகான்கள் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருக்கா, அவளை பற்றி நம்ம எடுத்து இந்த யூடியூப் மேலே சொன்னோன்னா நமக்கு புண்ணியம் கிடைக்கும், மகாபரிவாளுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதில் மதுரை ஆண்ட திருமலைநாக்கன் என்ற மன்னருடைய பிரதம மந்திரியாக இருந்த நீலகண்ட தீட்சிதர் என்பவரை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்து ஆரம்பிச்சிருந்தேன். இப்போ அவரை பற்றி சொல்கிறேன். அவர் ஒரு பெரிய மகான். மதுரையில் நீலகண்ட தீட்சிதர்ன்றவர் திருமலை நாயக்கர்கிட்ட பிரதம மந்திரியாக இருந்தார். ரொம்ப அவர்கிட்ட செல்வாக்கு படித்தவர், மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு படிஞ்சவர். ஐயா தீட்சிதர்னு தான் ஜனங்கள்லாம் அவரை சொல்லுவாள். அவருடைய மேற்பார்வையில் புது மண்டபம் கட்டுற வேலையை திருமலை நாயக்கர் ஒப்படைச்சிருந்தான். அந்த புது மண்டபம் கட்டுற காரியத்தை அரசாங்க சிற்பி சுமந்தமூர்த்தி ஆச்சாரி அப்படிங்கிறவர் பண்ணிட்டு இருந்தார். அநேகமாக அந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு போச்சு, சிலை வைக்கிற வேலை பாக்கி இருந்தது, அதையும் முடிச்சுட்டான். அவன் திருமலை நாயக்கருடைய சிலை, அவருடைய பத்தினருடைய சிலை எல்லாம் பண்ணிவிட்டு பட்டத்துராணி சிலையை அவன் பண்ணும்போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, வலது முழங்காலுக்கு மேலே தொடையில் ஒரு சில்லு தெரித்து போயிடுது. அதை பேச்சப் பண்ணுறதுக்கு அவன் சிற்பின்ற முறையில் என்னென்னமோ பண்ணி பார்த்தா ஒன்றும் நடக்கலை, அப்படியே தான் இருக்குது. அவனால் ஒன்றும் பண்ண முடியல. அவனுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ராஜாக்கள் வந்து புலவர்களுக்கும் சிற்பிகளுக்கும் நல்லது பண்ணால் அவளுக்கு மனசுக்கு பிடிச்சி கொடுத்தோன்னா கனகாபிஷேகம் பண்ணுவாள், சொர்ணத்தையே தலையில் கொட்டுவாள். ஆனால் தப்பு பண்ணிட்டா கருத்தை போய்டும், உயிர் எடுத்து விடுவான். அதனால் இவனுக்கு பயம், ரொம்ப பயம் வந்துடுச்சு. அவன் தலையை தொட்டு பார்த்தனான், பகவானே இன்றைக்கி இருக்குது கருத்து மேலே நாளைக்கு இருக்குமான்னு தெரியல அவனுக்கு, அவ்வளோ பயம் வந்துடுச்சு. அந்த சிற்பி அழவே ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எவ்வளோ பண்ணாலும் அந்த இடம் அப்படியே தான் இருக்குது, வேறு வழியே இல்லை. நேராக தீட்சிதர்கிட்ட ஓடினான். அவரை பார்த்தோம், அவரே கேட்டார், பாப்பா உட்காந்தா ஏன் எழுதிட்டுருக்கே, என்ன சமாச்சாரம்னு கேட்டார். அவர் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னான். அதுவும் பட்டத்துராணி அந்த அம்மாவுடைய சிற்பத்தை பண்ணும்போது ஒரு சில்லு தெரிச்சு போயிட்டு அந்த இடம் பார்க்குறதுக்கு அப்படியே தெரியறது, நாளைக்கு ராஜா வந்து பார்க்க போகிறார், என்ன பண்ணுறோம் தெரியல, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னான். உடனே தீட்சிதர் என்ன பண்ணார், கொஞ்சம் கண்ணை மூடிட்டு மீனாட்சியை நினச்சிட்டு தியானம் பண்ணிவிட்டு அப்படியே யோஜனை பண்ணார். யோஜனை பண்ண உடனே அவருக்கு ஒன்று ஸ்புரிச்சுது. ஸ்புரிக்கிறதுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ளாஷ் ஆகுது, மனசுக்குள்ளே ஃப்ளாஷ் ஆகும். இந்த மகான்கள் ரிஷிகளுக்கெல்லாம் ஃப்ளாஷ் ஆகும். வேதத்தை கூட ரிஷிகள் வந்து பிடிச்சி தான் கொடுத்தா. ஆகாசத்தில் எங்கேயோ நிறைஞ்சிருந்த வேதத்தை அவள் என்ன பண்ணான்னு கேட்டாள்னாக்க, மந்திர திஷ்டான்னு சொல்லுவாள். மந்திர கர்த்தா இல்லை, மந்திர திஷ்டான்னா வேதத்தை பார்த்தவர்கள், வேதத்தை கண்டவர்கள், அவ்வளோதான். அவள் மனசில் அவள்கள் கூட அந்த மனோபலத்தினால, அவள்கள் ஆத்ம பலத்தினால அது ஸ்புரிச்சுது. ஸ்புரிச்சதுன்னா ஃப்ளாஷ், உள்ளத்தில் ஃப்ளாஷ் ஆச்சு. அந்த வேதத்தெல்லாம் நம்ம கொடுத்தோம். அது அப்புறம் இன்னொரு நாள் அதை முடிஞ்சால் சொல்கிறேன். இவருக்கு இது ஸ்புரிச்சது, என்ன ஸ்புரிச்சதுன்னா, இது வந்து சாமுத்ரிகா லட்சணம் கொண்ட பெண்களுக்கு வாய்ப்பு உண்டு, மச்சம் இருக்கும். அதுதான் அவருக்கு தோணித்து தெரிஞ்சுது. உடனே அவர் என்ன சொன்னார், அப்பா நீ அழாத, கண்ணை துடைச்சிக்கோ. அம்பாளை என்ன பண்ணுறக்கான்னா, நீ பண்ண சிற்பம் தத்ரூபமாக இருக்கணும்னு அம்பாள் விரும்பியிருக்கா, அதனால தான் அந்த இடத்துல அப்படி இருக்குது, சரியாக தான் இருக்குது, நீ கொண்டு வச்சுடு, அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டார். அப்பா தப்பிச்சோன்னு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், சுமந்த மூர்த்தி ஆச்சாரிக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் போயிட்டான். மறுநாள் என்ன பண்ணார், அவன் வந்து புது மண்டபத்தில் இருக்கும்போது இவர் வந்தார், திருமலை நாயக்கர் மன்னர் வந்தார். அவர் எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டே வந்தார். மேற்பார்வை பார்த்துட்டு வரும்போது அவருடைய சிற்பம் பிரமாதம் பார்த்து இறைச்சார், பத்திரிகைகள் சிற்பம்லாம் பார்த்தார். அந்த பட்டத்துராணி சிற்பத்துக்கிட்ட வந்து பார்த்த உடனே டக்குன்னு தெரிஞ்சுது அவர் கண்ணுக்கு. உடனே அது இப்போ கூட இருக்குங்கிற, அப்போ கூட அது இருந்து அப்படியே தான் இருக்கான். அதை பார்த்த உடனே கூப்பிட்டார், இங்கே வா, அதே நீ இன்னும் சரிப்படுத்தலை அப்படின்னு கேட்டார். உடனே அவன் சொன்னான், இல்லை ஐயா தீட்சிதர் தான் சரியாக தான் இருக்குதுன்னு சொன்னார், அதனால தான் அப்படியே வச்சுருக்கணுன்னே அவருக்கு அப்படியே ஒரு கோபம் முதல்ல பற்றினு வந்தது, சந்தேகம் வந்தது. அங்கே வந்து மச்சருக்கு தீட்சிதர் சரியாக இருக்குதுன்னு சொல்கிறாரா? உடனே சேவரை தான் மன்னர், மன்னராக இருந்தாலும் அவரும் மனுஷன் தானே. அதனால்
சேவகர்களை கூப்பிட்டார். உடனே வாங்கணும் போய் தீட்சிதரை கைது பண்ணி வாங்கணுட்டார். சேவகர்களும் அதிர்ச்சி. எல்லோரும் தீட்சிதரை ரொம்ப மரியாதை உண்டு. இருந்தாலும் போனான், அவள் கடமையை பண்ணல இல்லையா. தீட்சிதர் வீட்டுக்கு போய் வாசலில் போய் நிற்கிறாள் எல்லோரும். தீட்சிதர் உள்ளே அப்போ தான் மீனாட்சி அம்பாளுக்கு பூஜை பண்ணிட்டுருக்கார். ராத்திரியில் விக்கிரகம் இருக்குது. மீனாட்சி அம்பாள் விக்கிரகத்தை வச்சுட்டு மனப்பூர்வமாக பூஜை பண்ணிட்டு அப்படி வாசலில் எட்டி பார்த்தா சிப்பாயெல்லாம் நின்றுட்டுருக்கான். பார்த்தார். அவருக்கு தெரியும், அவர் நியாயம் என் மகானாச்சு, அதனால் தெரிஞ்சு போச்சு அவருக்கு. சரி, இது வந்து ராஜாவனுடைய ஆக்ஞை தான், வந்துட்டா இவன் தெரிஞ்சுட்டா. இவர் பாட்டுக்கு பொறுமையாக நிதானமாக பூஜை பண்ணுறார். வந்திருந்தாலும் நிதானமாக மீனாட்சிக்கு மனப்பூர்வமாக பூஜை பண்ணிட்டுருக்கார். சேவகாரெல்லாம் வாசலே நிற்கிறான், யாரும் உள்ளே வரல. இந்த பூஸ்கால போட்டு பூஜை கட்டுக்கு உள்ளே நடக்கிறத உள்ளே வரதெல்லாம் அநாகரிகளெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. அதனால் அவன் என்ன பண்ணால், ரொம்ப மரியாதையாக வாசல்லையே நின்றுருந்தா. இவர் பூஜையை முடித்தார், நல்லா பூர்ணமாக முடித்து பெரிய வள்ளித்தட்டை எடுத்து அதில் இவ்வளோ பெரிய கற்பூரத்தை எடுத்து கொளுத்தி அம்பாளுக்கு மனப்பூர்வமாக ஆர்த்தி பண்ணார். மீனாட்சிக்கு தீபாராதனை பண்ணிவிட்டு கற்பூரத்தட்டை வச்சார். வச்சு கற்பூரத்தை எடுத்து கண்ணீர் ஊற்றினார். கற்பூரத்தை கண்ணீரில் ஊற்றினார்னா நம்ம அதுலேருந்து வர ஜுவாலி எடுத்து ஊற்றிக்குவேன் அந்த மாதிரி இல்லை. அப்படியே திகு திகு திகுதுன்னு இருக்கிற கற்பூரத்தை எடுத்து ஐஸ் கட்டி மாதிரி கண்ணை வச்சுட்டார். ரெண்டு கண்ணுலேயும் அப்படியே திறந்து அந்த எரியில் கற்பூரை கட்டியே வச்சுட்டார். கண்ணு போயிடுச்சு அவருக்கு. உடனே தடுமாறுன்னு நேராக வெளியில் வந்தார். சிப்பாய்களை பார்த்து ராஜா கிட்டே போய் அவர் என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினச்சாரோ அந்த தண்டனையை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுங்க போங்கோ அப்படின்னு அனுப்பிச்சிட்டோம். அவெல்லாம் வருத்தத்தோடு திருப்பி மகாராஜா கிட்டே போகிறார். அதுக்குள்ளே அவருக்கு என்ன ஆச்சுன்னா, அவருக்கு மனசு வந்து சஞ்சலம் ஆகிடுத்து. குருகன் நடுவும் வளர்த்துறார். திருமல் நாயக்கர் தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு, தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு. தீட்சிதர் தப்பான ஆள் இல்லையே, நம்ம ஏன் இப்படி நினச்சோம். அவனுக்கு விஷயம் தெரியும், அவன் சாமுத்திரியா லட்சம்லாம் படித்தோம்தான் நாம். அதனால் ஐயோ இது ஏதோ தப்பு பண்ணுறதுமே சரியில்லை போல இருக்கே நினச்சுட்டே இருக்கும்போது இவன் வந்து சொல்லிட்டான், விஷயத்த சொல்லிட்டான். நீங்கள் என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினச்சாலோ அந்த தண்டனை அவரே கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டார் அப்படின்னு உடனே பதறிட்டார். அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுது. உடனே பல்ல கருத்துன்னு சொல்லி ஓடுற, ஓடி போய் தீட்சிதர் வீட்டுக்கு போகிறார். அவர் அம்பாளு மின்னால் கண்ணம் ஓட்டின்ட்டு உட்காந்துட்டு சிவனை என்ன பாட்டுக்கு மீனாட்சி மீனாட்சின்றார். போய் கையை பிடிச்சிட்டார் மகாராஜா. என்ன நீங்கள் சமர்ச்சிக்கணும், ரொம்ப மன்னிச்சுக்கணும், பெரிய பாதகம் பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேண்ணா, அதனால் நீங்கள் என்னை மன்னிக்கணும் மன்னிக்கணும்னு கதறார். அப்போ தீட்சிதர் சொன்னார், விடுப்பா இதெல்லாம் சகஜம்தான், நீ இல்லை யாராக இருந்தாலும் இந்த மாதிரி நினைக்கிறது சகஜம்தான், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை விடு அப்படின்னு மேம்போக்காக சொல்லிட்டார் அவர். அப்படி அவர் சொன்ன உடனே ராஜாவுக்கு இன்னும் குற்றம் நினைச்சிருந்தது. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் என்ன உண்மையிலே மன்னிச்சுட்டேன்னாக்கா அதுக்கு எப்பாடுபட்டாலும் நீங்கள் இழந்த கண்ணை மீட்டுக்கணும், கண்ணு உங்களுக்கு திரும்பி வரணும், அப்போ தான் என்னை நீங்கள் மன்னிச்சதாக அர்த்தம். அதனால் நான் அதுவரை உங்களை விட மாட்டேன்னு அங்கே உட்காந்துட்டேன். உடனே அப்போ என்ன பண்ணுறார் தீட்சிதர் அவர்கள், எல்லாருமே மீனாட்சி தான் கதி. மீனாட்சி பிரத்யட்சம் சொல்லியிருக்கேன் இல்லையா, மீனாட்சி அம்பாள் மேலே மீனாட்சி சாகர ஸ்தபம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை ஒரு 100 ஸ்தோத்திரத்துக்கு மேலே அது அங்கே பண்ண ஆரம்பித்தார். அது அவர் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போது அது முடிகிற நேரத்தில் பளிச்சின்னு கண்ணு வந்து மீனாட்சி அம்பாள் அவருக்கு கண்ணை கொடுத்துட்டார். அப்படியே எடுத்து பார்க்குறார், கண்ணை திறந்து பார்க்குறார். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் மட்டும் இல்லை, இது நடந்தது. இது நடந்ததுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னா, அவள் பாடின பாடல்கள் தான் ப்ரூஃப். அந்த மீனாட்சி ஸ்தவத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டால், அவள் சாகர ஸ்தவத்தில், அம்மா தாயே உன்னுடைய பாதாரவிதங்களை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நீ கொடுத்தா கூட நான் எப்படிமா பார்ப்பேன், எந்த கண்ணை கொண்டு பார்ப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ என்ன அர்த்தம், எனக்கு தான் கண்ணு தெரியாதே, அதனால் நீ உன் பாதாரவிதத்தை காமிச்சா கூட என்னால் பார்க்க முடியாது, இதெல்லாம் தான் ப்ரூஃப் அப்படின்னு அந்த பாட்டில் வருது. அது அவருக்கு உடனே கண்ணு வந்துடுத்து. அவருக்கு வந்து மீனாட்சி அம்பாள் கண்ணை கொடுத்தா, அங்கேயர் கண்ணின்னு பேர் அவளுக்கு, அங்கேயர் கண்ணின் பேர். மீனாட்சினால் மீன மாதிரி கண்களை உடையவள் அப்படின்னு தான் அந்த அம்பாளுக்கு பேர். இப்போ இந்த நேரத்தில் நம்ம இதே மாதிரி தெய்வ அனுகிரகத்தினால் கண்களை பற்ற ஒன்று ரெண்டு பேரை நினச்சிடணும்னா நமக்கு அது பெரிய புண்ணியம், சாதாரண விஷயந்தான். அது எல்லாருக்குமே தெரியும். வேடன் கண்ணப்பான்னு கண்ணப்பன் இருந்தார். அவர் என்ன பண்ணார், ஈஸ்வர கண்ணிலேருந்து ரத்தம் அடைஞ்ச உடனே தன் கண்ணை பார்த்து கொடுத்தாரு. அவருக்கு கண்ணு கொடுத்ததோடு மொத்தம் இல்லை, அவருக்கு மோட்சமே கொடுத்தார் ஈஸ்வரன். அது ஈஸ்வரன் மூலியமாக கிடைச்சிது. இவர் சுந்தரமூர்த்தி நாயனார், அவர் வந்து கண்ணு தெரியாமல் போய் ஒவ்வொரு சேத்திரம் சேத்திரமாக போய் பதிகம் பாடினே வந்தார். எங்கேயுமே கண்ணு வரல அவருக்கு. கடைசியில் காஞ்சிபுரத்தில் வந்து ஏகாம்பரநாதர் முன்னால் பதிகம் பாடின போடு ஏகாம்பரேஸ்வரர் அவனுக்கு கண்ணை கொடுத்தார். பளிச்சின் கண்ணு வந்துடுத்து. இதெல்லாம் நடந்த சமாச்சாரம். அதே மாதிரி காஞ்சிபுரத்தை சேர்ந்த
கூரத்தாழ்வார்னு ஒருத்தர் இருந்தார் வைஷ்ணவர், அவர் ராமானுஜனுக்கு சிஷ்யர். அவருக்கு ஒரு காரணமாக கண்டு போச்சு, அது அப்புறம் சொல்கிறேன். அந்த கண்ணு போகிறதுனால அவர் என்ன பண்ணார், வரதராஜர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வரதராஜர் அவருக்கு பார்வையை கொடுத்தார். அவருக்கும் பார்வை வந்தது. ஒரு ஈஸ்வரனும் கண்ணு கொடுத்தார், விஷ்ணுவும் கண்ணு கொடுத்தார். இப்படி இந்த கண் பெற்ற இந்த மகான்களை எல்லாம் நாம் கண்ணால் நினச்சினா கூட மனப்பூர்வமாக நினச்சிட்டு அவளுக்கெல்லாம் ஒரு நமஸ்காரத்தை பண்ணுவோம் இந்த நேரத்தில். இது ரொம்ப விசேஷமானது. அப்புறம் அவர் கண்ணு வந்த உடனே உத்தியோகம் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டார். அவர் ராஜா கிட்ட இனிமேல் வந்து அரசாங்க உத்தியோகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணார், தாமிரபரணி தீரத்தில் பாலாமடைங்கிற இடத்துல போய் அங்கேயே இருந்தார். அங்கேருந்து சந்நியாசம் பயந்து அங்கேயே சித்தியும் ஆயிட்டார் அவர். அந்த இடம் இப்போது நீலகண்ட சமுத்திரம் அப்படிங்கிற பேரில் இப்போது இருந்துட்டுருக்கு அந்த இடம். அவர் ஒரு பெரிய மகான், பிரத்யட்சம் மீனாட்சி அம்பாள் பிரத்யட்சம். மீனாட்சி அம்பாள் எல்லாருக்குமே வந்து அங்கே காட்சி கொடுத்துருக்கா. அதுக்கு ஒரு திருமலை நாயக்கருக்கே காட்சி கொடுத்துருக்கா. அது எப்போன்னு கேட்டீங்கன்னா, திருமலை நாயக்கர் முன்னால் வந்து குமரகுருபரர் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ்னு ஒரு பாடல் ஒன்று எழுதினார். அது வந்து அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு மதுரைக்கு வந்தார். மதுரை தான் தமிழ் கடைச்சங்கத்தான் இருக்க, மதுரையில் சங்கம் இருந்தது இல்லையா. திருவள்ளூரே வந்து அந்த இதில் கடைச்சங்கத்தில் வந்து இதில் வச்சு தானே, அந்த பலகையில் வச்ச பிறகு தானே, அது ஏற்றின பிறகு தானே திருக்குறள் அப்ரூவல் கிடச்சிது, அங்கீகாரம் பண்ணால். அதனால் இவர் என்ன பண்ணால், மீனாட்சி அம்பாள் முன்னால் போய் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் எடுத்து அது அங்கீகாரத்துக்கு அரங்கேற்றம் பண்ணார் அவர். அந்த அரங்கேற்றத்துக்கு திருமலை நாயக்கர் தலைமை தாங்கினார். அவர் முன்னால் அம்பாள் சன்னதியில், மீனாட்சி அம்பாள் சன்னதி முன்னால் திருமலை நாயக்கர் உட்காண்டிருக்கார், குமரகுருபரர் உட்காண்டிருக்கார், அம்பாள் சன்னதி ஜனங்கள்லாம் இருக்கார், குருக்கள்லாம் இருக்கார். அவர் வந்து மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை பாடிகிட்டே இருக்கார். பாடிகிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டாக்க, திடீர்னு வந்து அந்த குருக்களோட குழந்தை ஒன்று, சின்ன குழந்தை, பாப்பாடை சொக்க போட்டு திபு திபுன்னு வந்தது. வந்த உடனே கொஞ்சம் கூட பயம் இல்லாத நேரம் திருமலை நாயக்கர்கிட்ட போய் அவர் கழுத்தில் போட்டிருந்தால் முத்துமாலை எடுத்து விட்டு, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் மாலைன்னா ரொம்ப ஆசை, அதனால் எல்லாம் என்ன நினச்சேன், இந்த குழந்தைய மாலை எடுத்து போட்டுக்க போகிறது கருத்தில் நினச்சின்னு இருந்தால் குருக்கள் கையை பேசின்னு இருக்கார் அவரோட குழந்தை. அவர் நேராக போய் குமரகுருபரர் கழுத்தில் போட்டுருச்சு, போட்டுட்டு நேராக கிரண் மூலஸ்தானத்துக்கு போச்சு. எல்லாரும் பார்த்துட்டே இருக்கும்போது அம்பாள் கிட்ட போச்சு, மறைஞ்சிருச்சு. அப்போ தான் தெரிஞ்ச ஜனங்களுக்கெல்லாம் மீனாட்சி அம்பாளே வந்து அவருக்கு வந்து சன்மானம் பண்ணிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது திருமலை நாயக்கருக்கே மீனாட்சி அம்பாள் வந்து காட்சி கொடுத்துருக்கா, ஜனங்களும் பார்த்துருக்கா, ஜனங்களுக்கும் கொடுத்து குமர ஒரு பரணும் கொடுத்துருக்கா. அந்த மாதிரி ஒரு மகா அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு தாய் மீனாட்சி அம்பாள். அதே மாதிரி மதுரையில் ஒரு நமக்குன்னு மட்டும் இல்லை, மீனாட்சியை தேசம் பண்ண ஒருத்தன், அது வெள்ளக்காரன் பீரியடு, கலெக்டராக இருந்தவன் ரோஸ் பீட்டர்னு பேர் அவனுக்கு. அவன் என்ன பண்ணான்னா, மீனாட்சி அம்பாளை கிண்டல் பண்ணுறது, அந்த மாதிரி குதிரை வாகனத்தை யானை வாகனத்தெல்லாம் கிண்டல் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறான் அவன். ஒரு நாளைக்கு அவன் அரண்மனையில் பங்களாவில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது இடி மின்னலோட பெரிய மழை, மதுரையாக அடிச்சுன்னு போகிறவனுக்கு மழையான மழை, சரியான மழை. அப்போ திடீர்னு என்ன ஆச்சுன்னா, ஒரு சின்ன குழந்தை வந்து அவன் தூங்கிட்டே இருந்தானே பீட்டர் ரோஸ் பீட்டர், நம்ம கையை பிடிச்சி இழுத்துட்டு வழியில் வந்து நிறுத்திடுச்சு. அது நிறுத்தின அடுத்த க்ஷணமே சட சட சடான்னு இடிச்சு அவன் படுத்து இந்த ரூம் இல்லை, அந்த ரூம் இடிஞ்சு கொண்டுடுச்சு. அப்போ தான் பயந்துட்டான். அப்போ தான் தெரிஞ்சுது, குழந்தையை பார்க்குறான், மின்னல் வச்சது குழந்தையே காணும். அப்போ தான் மீனாட்சி அம்பாள் தான் வந்திருக்கா, அந்த அம்பாள் எவ்வளோ சக்தி அப்படிங்கிற உணர்ந்துட்டு அந்த அம்பாளுக்கு என்ன பண்ணான்னா, இந்த குதிரை மேலே ஏறுறதுக்கு ஒரு இந்த இது மாதிரி கால் வைக்கிறதுக்கு ஒன்று இருக்கும் ஸ்டெப், அது வந்து ஆபரணமாக பண்ணி மீனாட்சிக்கு வந்து இது பண்ணும் சமர்ப்பணம் பண்ணாமல். அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே அந்த அம்பாள் அனுகிரகம் பண்ணியிருக்கா. மாதா மரகதேசியாமா மதங்கி மதசாலினி குறியா கடாட்சம் கல்யாணி கதம்பவனவாசினி அப்படின்னு காளிதாசம் பாடியிருக்கான் சாமலா தண்டகத்தில். அப்படி கதம்பவனத்தில் வாசிக்கிற கதம்பவனத்தில் வசிக்கிற அந்த மீனாட்சி அம்பாள் தாயார் வந்து பச்சை நிறத்தில் இருக்கிறவ, அதை தான் இதில் சொல்கிறான். அந்த அம்பாள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியவா, நமக்கு ஒன்றுவா, லோகத்திலேருந்து நம்மளுக்கு எல்லோரும் இந்த வியாதி வைக்க இல்லாமல் முழு ஆரோக்கியத்தோடு வாழறதுக்கு அந்த அம்பாளை நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஜெய ஜெய காமாட்சி. அடுத்த எபிசோடில் இன்னொரு மகானை பற்றி நம்ம பார்ப்போம்.